வணக்கம். புது யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. சிறப்பு பிரிவு கலந்தாய்வு 17ஆம் தேதியும் பொது பிரிவு கலந்தாய்வு 27ஆம் தேதியும் தொடங்கும் என அறிவிப்பு. தமிழக நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இதுவரை எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்க அரசுக்கு உத்தரவு. கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரத்தில் நெல் அறுவடை பணிகளுக்கு கூலி ஆட்கள் பற்றாக்குறை. வெளி மாநிலங்களில் இருந்து அறுவடை இயந்திரங்களை தருவித்து பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள். குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையும் டிராகன் பழம் உள்ளிட்ட பல வகைகள் அருப்புக்கோட்டை அருகே வறண்ட பூமியில் விளைவித்து விவசாயி சாதனை. மயிலாடுதுறை அருகே சுமார் 5000 நெல் மூட்டைகளுடன் காத்திருக்கும் விவசாயிகள். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் சாலையில் இறங்கி போராட்டம். நெடுஞ்சாலைகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் செல்லலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு ரத்து. வாகனங்களுக்கான வேகத்தை 60 முதல் 100 கிலோமீட்டராக நிர்ணயிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் ராஜ மகேந்திர பிரதாப் சிங் மாநில பல்கலைக்கழகத்துக்கு அடிக்கல் நாட்டினார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம் 9 மாதங்களை கடந்துள்ள நிலையில் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் தாய்மொழியுடன் அலுவல் மொழியான ஹிந்தியையும் பயன்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் கையெறி குண்டு வீசி தாக்கியதில் பொதுமக்களில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். குஜராத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதை அடுத்து 8 முக்கிய நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு நாளை முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமாட்டோவின் இணை நிறுவனர் கௌரவ் குப்தா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய தயாரிப்பான iPhone 13 செல்போனை இன்று அறிமுகப்படுத்துகிறது. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் 7 நாடுகள் இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சியில் இந்திய படைகள் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டுள்ளன. ரஷ்யாவின் அதிபர் புதின் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் பைனலில் கோப்பையை தவறவிட்ட போதிலும் ATP தரவரிசையில் நோவாக் ஜோகோவிச் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டது. பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பித்த 1.40 லட்சம் மாணவர்கள் இணையதளம் வழியாக மதிப்பெண்களை அறியலாம். TNEA.online.org என்ற இணையதளத்தில் தரவரிசை பட்டியலை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
இதைத் தொடர்ந்து முதல்கட்டமாக அரசு பள்ளி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு செப்டம்பர் 17 முதல் 24ஆம் தேதி வரையும், பொதுப்பிரிவு கலந்தாய்வு செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் செம்மஞ்சேரியில் புதிதாக கட்டப்படும் காவல் நிலையம் தாமரைக்கேணி என்ற நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருப்பதாகவும், இந்த கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அறப்பூர் இயக்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நியமிக்கப்பட்ட IIT பேராசிரியர்கள் பாலாஜி நரசிம்மன், சௌமேந்திரர் ஆகியோர் ஆய்வு செய்து நீதிமன்றத்திற்கு அளித்த அறிக்கையில் காவல் நிலையம் கட்டப்பட்ட இடம் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது IIT பேராசிரியர் அறிக்கையில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் கட்டப்பட்டுள்ள இடம் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருப்பதாகவும், இதேபோன்று தமிழகத்தில் பல நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். கால்வாய்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை தவிர்த்து நீர்த்தேங்கும் பகுதிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள் மீது எடுத்த நடவடிக்கை தொடர்பாகவும், அதனை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசு 2 வாரத்தில் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான பங்களாபுதூர், டிஎன்பாளையம், பாரியூர், வெள்ளாளப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இயந்திரம் மூலம் நெல் அறுவடை செய்யும் பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை கொள்முதல் செய்வதற்காக கோபி, கூகலூர், நஞ்சக்கவுண்டம்பாளையம், புதுவள்ளியாம்பாளையம், புதுக்கரை புதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்களை கொள்முதல் நிலையங்களில் விற்று வருகின்றனர். மேலும் கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமாக நெல் சாகுபடி செய்திருப்பதால் தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் ஏராளமான நெல் அறுவடை இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. மயிலாடுதுறை அருகே அருண்மொழித்தேவன் ஊராட்சியில் குறுவை சாகுபடி மேற்கொண்ட விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 5000 மூட்டைகளுக்கு மேல் அடுக்கி வைத்து விற்பனை செய்ய காத்துள்ளனர். ஆனால் தற்போது வரை கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் கொள்முதல் நிலையத்தை திறக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் டிராக்டரில் நெல் மூட்டைகளை எடுத்து வந்து நீடூர் ரயில்வே கேட் பகுதியில் சாலையை மறித்து நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலை விவசாயிகள் கைவிட்டனர். நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் வேகத்தை மணிக்கு 100 கிலோமீட்டராக அதிகரித்து மத்திய அரசு பிறப்பித்த அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சாலை விபத்தில் பெண் மருத்துவர் ஊனமடைந்த வழக்கு ஒன்றை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் எக்ஸ்பிரஸ் சாலைகளில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்திலும், தேசிய நெடுஞ்சாலைகளில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லலாம் என்ற உத்தரவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தீர்ப்பளித்தது. இருசக்கர வாகனங்கள் உற்பத்தி செய்யும் போதே வேக கட்டுப்பாட்டு கருவி பொறுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்திருந்தது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சாலை மேம்பாட்டுக்காகவும் இன்ஜின்களின் செயல்பாட்டை அதிகரிக்கவுமே வேக அளவு அதிகரிக்கப்பட்டதாக மத்திய அரசு தரப்பு விளக்கம் அளித்தது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வேக அளவை அதிகரித்து 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு பிறப்பித்த அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் வாகனங்களுக்கு 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தை நிர்ணயிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் புதிய அறிவிப்பை வெளியிட தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. மேகமலை நெடுஞ்சாலையில் சாலை பணிகள் முடக்கம். 146 நாட்களுக்கு பிறகு பத்மநாபபுரம் அரண்மனை திறப்பு. கிணற்றில் விழுந்த நாயை உற்சாகப்படுத்தி மீட்ட வீரர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வெளிநாடுகளில் விளையும் டிராகன் பழம், குளிர் பிரதேசங்களில் விளையும் அத்திப்பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வறண்ட பூமியில் விளைவித்து சாதனை படைத்துள்ளார் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி.
கொரோனா காரணமாக மக்களும் தினசரி உணவில் விட்டமின் சி வகை உணவுகளை எடுத்துக் கொள்கின்றனர். எலுமிச்சை, நெல்லி, ஆரஞ்சு என விட்டமின் சி பழங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போனாலும் அதை அதிகம் கொண்ட டிராகன் பழத்தை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை உடனடியாக அதிகரிக்கிறது. இது தவிர இரத்த அணுக்களை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை அருப்புக்கோட்டை அருகே நரிக்குடி விடத்த குளத்தில் வறண்ட நிலத்தில் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி பயிரிட்டு வருகிறார் எம்பிஏ பட்டதாரியான அமர்நாத். 85 ஏக்கர் வானம் பார்த்த வறண்ட பூமியை வாங்கி அத்திப்பழத்தை பயிரிட்டுள்ளார். பலமுறை தோல்வி கண்டாலும் விடாமுயற்சியாக பல்வேறு வேளாண் அறிஞர்களின் ஆலோசனையை பெற்று வறண்ட பூமியில் இயற்கை முறையில் அத்திப்பழத்தை விளைவித்து அதிக மகசூல் ஈட்டியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் விளையும் டிராகன் பழத்தை பரிசோதனை முறையில் பயிரிட்டு அதிலும் வெற்றி கண்டுள்ளார். தோட்டக்கலைத்துறை உதவியுடன் 5 பண்ணை குட்டைகளை அமைத்து தன்னுடைய நிலத்தில் விழுகின்ற மழைநீர் ஒரு சொட்டு கூட வெளியே செல்லாமல் சேமித்து செடிகளுக்கு பாய்ச்சுகிறார். பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்திகளை அளிக்கக்கூடிய டிராகன் பழத்தை ஏராளமானோர் இவரிடம் முன்பதிவு செய்து வாங்கி செல்கின்றனர். இது என்னன்னா ட்ரைலேண்ட் ஏரியால கல்டிவேஷன் பண்றதுன்றது கொஞ்சம் கடுமையான வேலை தான். அது ஆனா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல ரொம்ப முக்கியமா நான் சொல்லக்கூடிய இது என்னன்னா ட்ரைலேண்ட் ஏரியா போரு போட்டா தண்ணி வந்துடும். அதனால நம்ம வந்து போரில் தண்ணி வர வரைக்கும் நம்ம பாட்டு என்ன என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற நோக்கம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் தண்ணி வந்து யூசேஜ் வந்து ரொம்ப சிக்கனமாக ஒரு சொட்டு நீரை போட்டு அதுக்குமா பண்ணக்குட்டையெல்லாம் அமைச்சு மழை நீரை சேகரித்து அதுக்கப்புறமா பண்ணோன்னா நல்லாயிருக்கும். திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த உடுக்கம்பாளையம் அருகே முத்துக்கவுண்டர் என்பவரது தோட்டத்தில் சுமார் 60 அடி ஆழமுள்ள தண்ணீர் உள்ள கிணற்றில் அவரது வளர்ப்பு நாய் தவறி விழுந்துவிட்டது. மேலே வர முடியாமல் தத்தளித்த வளர்ப்பு நாயை மீட்க முடியாத உரிமையாளர் உடுமலை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி சோர்வான நிலையில் இருந்த நாய்க்கு பிஸ்கட் கொடுத்து ஊக்கப்படுத்திய பின் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டு உரிமையாளர் வசம் ஒப்படைத்தனர். கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் குறைந்து வரும் நிலையில் சுற்றுலா தலங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களை கட்டுப்பாடுகளுடன் திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது. இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு முறையான வழிகாட்டுதலை பின்பற்றி பத்மநாபபுரம் அரண்மனை இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்காக கேரள அரசால் திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் 20 நபர்கள் அரண்மனையை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுபோல இங்கு பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். பத்மநாபபுரம் அரண்மனை திறக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகளை நம்பி வாழும் இப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி நவராத்திரி விழாவுக்காக கேரளாவிற்கு சுவாமி சிலைகள் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் சின்னமனூர் அருகில் நெடுஞ்சாலையில் இருந்த மணலாறு மகாராஜா மீட்டு வரை 6 கிலோமீட்டர் தூர சாலை பணிகள் கடந்த ஓராண்டிற்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2020 இப்பகுதியை மேகமலை புலிகள் காப்பகமாக அறிவித்ததால் டெல்லியில் தேசிய புலிகள் பாதுகாப்பு முகமையிடம் புதிதாக அனுமதி பெற வேண்டும் என்பதால் பணிகள் தாமதமாகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக 15வது நாளாக கொடிவேரி அணை மூடப்பட்டுள்ளது. பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் 5500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொடிவேரி அணையில் பாதுகாப்பு கம்பியை தாண்டி தண்ணீர் வெளியேறுவதால் 15வது நாளாக அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திரு
திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும் இரண்டாவது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1வது நிலையில் உள்ள 1வது அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணிகளில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்களின் அலட்சியத்தால் 70 வயதான மூதாட்டிக்கு 3வது முறையாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விட்லாபுரத்தைச் சேர்ந்த கண்ணம்மா என்பவர் ஏற்கனவே 2 டோஸ் செலுத்தியிருந்த நிலையில் உடல்நல குறைபாட்டால் இலவச மருத்துவ முகாமிற்கு செல்ல நினைத்து மாறாக தடுப்பூசி முகாமிற்கு சென்றுள்ளார். அப்போது பணியில் இருந்த ஊழியர்கள் எந்த விவரத்தையும் கேட்காமல் 3வது முறையாக தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடி சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே செவரக்கோட்டை திருவள்ளுவர் தெருவைச் சேர்ந்த அழகம்மாள் என்ற மூதாட்டி நேற்று முன்தினம் நள்ளிரவு இறந்துள்ளார். அவரது உடலை அடக்கம் செய்ய மயானத்திற்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த நிலையில் தங்கள் பட்டா இடத்தின் மொழியாக உடலை எடுத்துச் செல்லக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து சோலைமலை மற்றும் அவரது தரப்பினர் பாதையை அடைத்துள்ளனர். இதனால் இருதரப்பிற்கு மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. தகவல் அறிந்த தேவக்கோட்டை டிஎஸ்பி ரமேஷ் மற்றும் தேவக்கோட்டை வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட சோலைமலை தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக மூதாட்டியின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல வழி ஏற்படுத்திக் கொடுத்தனர். இறந்தவர்களின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல தங்களுக்கு நிரந்தர வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இறந்த மூதாட்டியின் உறவினர்கள் வருவாய்த்துறையினரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க டாஸ்மாக் பார்கள் இயங்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் டாஸ்மாக் மதுபானக் கடை அருகே செயல்பட்டு வந்த அனைத்து பார்களும் வெகு இயல்பாக இயங்கி வருகின்றன. குறிப்பாக தமிழக அரசின் விதியை மீறும் வகையில் 24 மணி நேரமும் செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சென்னை வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகில் கடை எண் 323 இயங்கி வரும் டாஸ்மாக் கடையின் பார்கள் தடையை மீறி செயல்பட்டு வருகின்றன. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு சார்பில் டாஸ்மாக் பார்களை கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா தொற்றின் 2வது அலை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் மூடப்பட்ட வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் 6 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழைக்கு பிறகு இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து அரிய வகை பறவைகளான நத்தை குத்தி, நாரை, சாம்பல் நாரை, வெள்ளை நாரை, மிளிர் உடல், அரிவாள் மூக்கன், நீர்க்காகம், கூழைக்கிடா என 20,000-க்கும் அதிகமான பறவைகள் இங்கு வருவது வழக்கம். கொரோனா 2வது அலையின் காரணமாக பூட்டியிருந்த சரணாலயம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. மாணவிகளின் பாதுகாப்புக்காக பள்ளிகளில் புகார் பெட்டி, கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை ஆவணப்படுத்தும் பணி தீவிரம், கடலூர் ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களால் பொதுமக்கள் அச்சம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. 5 கட்ட அகழ்வாராய்ச்சியின் தொடர்ச்சியை கண்டறியும் வகையிலும் தொன்மையான மனிதர்களின் வாழ்வியல் முறை, நம்பிக்கை, கலாச்சாரம், இன மரபியல் ஆகியவற்றை அறியும் வகையில் கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் விரிவான முறையில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 7ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை 25-க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாளி, கருப்பு சிகப்பு பானை ஓடுகள், வெளிநாடுகளால் வணிகம் மேற்கொண்டதற்கான சான்றாக செல்லட்டான் அரிட்டைன் வகை மண் ஓடுகள், அலங்காரத்துடன் கூடிய சுடுமண் பொம்மை, சங்கு வளையல்கள், பருகுநீர் குவளை, பகடைக்காய், உழவிற்கு பயன்படுத்தும் கல்லால் ஆன கருவி, மண் குவளை, தங்க ஆபரணங்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன. அகழ்வாராய்ச்சி பணிகள் இந்த மாத இறுதியில் நிறைவடையுள்ள நிலையில் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான பொருட்களை ஆவணப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன.
வரைபடம், புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு மூலமாக ஆவணப்படுத்தும் பணிகளில் தொல்லியல் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிக்காலை பகுதியில் இயங்கி வருகிறது ராமநாதன் செட்டியார் அரசு உயர்நிலைப் பள்ளி. காரைக்குடி நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இப்பள்ளி மாணவர் சேர்க்கையில் மாவட்டத்திலேயே முதல் நிலையில் உள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்பட்டு வரும் இப்பள்ளி கல்வி தரத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது. இந்நிலையில் சமீப காலமாக கல்விக் கூடங்களில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு அதிகரித்து வரும் சூழலில் அரசு பள்ளிகள் முழுவதும் புகார் பெட்டி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதன் செட்டியார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புகார் பெட்டியை வைத்து மாணவ மாணவியரின் பாதுகாப்பிற்கு வழிவகுத்துள்ளனர் அரசு பள்ளியின் ஆசிரியர்கள். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த வடகரை கிராமத்தில் உள்ள ஏரி 2 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். இந்த ஏரி பொதுமக்கள் குளிக்கவும் கால்நடைகளுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக ஏரியில் உள்ள மீன்கள் திடீரென செத்து மிதக்கின்றன. இதன் காரணமாக துர்நாற்றம் வீசி தண்ணீரின் நிறம் மாறி வருவதாகவும் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் ஏரியை சுத்தம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அம்மாப்பட்டி ஊராட்சி மஞ்சக்குளம் பகுதியில் குடிநீர் விநியோகத்திற்காக தெரு முழுவதும் தோண்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்பட்டன. தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாத நிலையில் குழாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட போது உடைப்பு ஏற்பட்டு சாலையில் நீர் வீணாக ஓடியது. இதனால் நீண்ட நாட்களாக பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகினர். இதையடுத்து தரமற்ற குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் தரமான குழாய் அமைத்து குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி, இருளப்பன், ஸ்டீபன் கஸ்பர், பாண்டியராஜன், சூசைராஜ், பிரேம் ஆகியோர் தாண்டிக்குடி மலைப்பகுதியில் புல்லாவெளி நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க சென்றுள்ளனர். அங்கு இறந்து கிடந்த கடமானை இறைச்சிக்காக சாக்கு முட்டையில் எடுத்துக்கொண்டு காரில் வந்துள்ளனர். அவர்களது காரை பிடித்த வனத்துறையினர் சோதனை செய்து 15 கிலோ எடை கொண்ட கடமானின் இறைச்சியை பறிமுதல் செய்ததுடன் மான் இறந்து கிடப்பதை தகவல் தெரிவிக்காமல் சட்டவிரோதமாக எடுத்துச் சென்ற அவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 3,00,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 10,000 கன அடியாக திறக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பில்லிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து சரிந்துள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பில்லிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து இன்று குறைந்து வினாடிக்கு 11,000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 9,000 கன அடியாக குறைந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எல்லாயூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக தென்னை மரங்கள் வெட்டப்பட்டன. இதனை கண்டித்தும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க கோரியும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான நடவடிக்கையின் போது மரங்களை வெட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு கூடிய மக்கள் மரங்கள் தங்களுக்கு சொந்தமானது என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மரங்கள் வெட்டப்படாமல் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கோவையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கோவை சர்வதேச விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்பட்ட 840 உள்ளூர் விமானங்களில் 96,526 பேர் பயணம் செய்துள்ளனர். தற்போது நாள் ஒன்றுக்கு 10 முதல் 14 விமானங்கள் வரை இயக்கப்படுகின்றன. இதனால் கோவை விமான நிலையத்துக்கு வந்து செல்லும் விமானம் மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த மாதம் கணிசமாக அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி, தர்கா, மேற்கு வாசல் பகுதியில்
வீடுகளில் 6 சிசிடிவி கேமராக்களை உடைத்து திருட்டு முயற்சி அரங்கேறியுள்ளது. சென்சார் லைட் வெளிச்சம் வந்ததும் வீட்டில் உள்ளவர்கள் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தபோது கொள்ளையர்கள் தப்பிச் சென்று விட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்ப நாய் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் திருட முயன்றவர்களை தேடி வந்தனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவ குணமிக்க சீதாப்பழ சீசன் தொடக்கம். கோவை குளக்கரையில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள். மேட்டூர் அணை நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி அதிகரிப்பு உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலவும் காலநிலையில் முள் சீத்தாப்பழங்கள் அதிக இடங்களில் விளைகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு முள் சீத்தாப்பழங்கள் விளைச்சல் வழக்கத்தை விட அதிகரித்துள்ளது. புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை இந்த பழங்களுக்கு உள்ளது என்பதால் பல இடங்களில் இருந்து வந்து இந்த பழங்களை மக்கள் வாங்கி செல்கின்றனர். புற்றுநோய்க்கு மேற்கொள்ளப்படும் கீமோ சிகிச்சையை விட பல மடங்கு புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை இந்த பழங்களுக்கு உள்ளது. கூடலூரிலிருந்து பிற மாநிலங்களுக்கு வாங்கி செல்லப்படும் இந்த பழங்கள் பின்னர் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. கூடலூரில் இதனை வணிக ரீதியாக விவசாயம் செய்யாமல் சொந்த தேவைகளுக்காக மட்டுமே மக்கள் பயிரிட்டு வருகின்றனர். இதன் மகத்துவத்தை அறிந்த கேரள வியாபாரிகள் நேரடியாக வீடுகளுக்கே சென்று வாங்கி செல்கின்றனர். இந்த மரத்தின் இலைகளும் புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டதால் அதனையும் மக்கள் பழங்களோடு சேர்த்து வாங்கி செல்கின்றனர். சத்தியமங்கலம் பகுதியில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் காட்டு யானை வாகனத்தை துரத்தும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் சாலையில் செல்லும் காட்டு யானையை சைரன் ஒளி எழுப்பியபடி விரட்டிச் சென்ற வாகனத்தை ஆத்திரமடைந்த காட்டு யானை ஆக்ரோஷத்துடன் திரும்பி சைரன் ஒளி எழுப்பிய வாகனத்தை நோக்கி வேகமாக துரத்தி கொண்டு ஓடி வருகிறது. யானை வருவதைக் கண்ட வாகன ஓட்டி வாகனத்தை பின்னோக்கி வேகமாக செலுத்துகிறார். இந்த காட்சியை வாகனத்தில் உள்ள நபர் வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து வனத்துறையினரிடம் கேட்டபோது இந்த வீடியோ கேரளாவில் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். கோவையில் உள்ள குளக்கரைகளில் கட்டட இடிபாடுகளை கொட்டுவதும் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் செல்வபுரத்தை அடுத்து அமைந்துள்ள புட்டுவிக்கி குளக்கரையில் அடையாளம் தெரியாத சில நபர்கள் சிரிஞ்சுகள், மருந்து பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை கொட்டி சென்றுள்ளனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவைகளை அகற்றி இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீரை 16,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அணை மின் நிலையத்தில் 16 மெகாவாட் சுரங்க மின் நிலையத்தில் 113 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அதேபோன்று செக்கானூர், நெருஞ்சிப்பேட்டை, குதிரை கல்மேடு, ஊராட்சிக்கோட்டை, சமய சங்கிலி உள்ளிட்ட 7 கதவணை மின் நிலையங்களிலும் சுமார் 171 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீர் மின் நிலையங்களில் 460 மெகாவாட் மின் உற்பத்திக்கு தற்பொழுது 300 மெகாவாட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பட்டறைவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் தனியார் வங்கியின் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த மையத்தில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் இயந்திரத்தை உடைக்க முயற்சித்துள்ளார். சத்தம் கேட்டாக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து வந்த போலீசார் ஏடிஎம் மையத்தில் இருந்த இளைஞரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ரத்தன் கார் நாயக் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.